ஆர் உதயகுமார் அவர்களை ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்புடன் நாளைக்கு அழைக்கிறேன் நாளைக்கு அழைக்கிறேன் இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கேவி மணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகிகள் நான்கு பேரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனிஷா, விஸ்வா அவர்கள், பிந்து மற்றும் மஹிரா அவர்கள். தயாரிப்பாளர் சகுதர் சாதிக் அவர்களை அன்பரும் அடைக்கழிக்கின்றோம். டான்ஸ் மாஸ்டர் அர்ஜுன் அவர்களை அன்புடன் மாடிக்கு அழைக்கின்றோம். நடிகர் ஆர் வி தம்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே வந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்களது திரைத்துறையின் உழைப்பாளர்களின் தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கும் ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரு பேர பல்துரை சார் அவர்களுக்கும் ஏஎம்டி சார் அவர்களுக்கும் மற்றும் மாநில இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய நன்றி என் விஸ்மயர் அவர்களுக்கும் நோக்கங்கள் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். நான் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விவசாயிகளை பற்றி இன்னைக்கு வந்து நிறைய படங்களுக்கு சமமா வந்துட்டு இருக்குது, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. இப்ப நான் இந்த படம் பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தாலே வர முடியல, பாண்டிச்சேரியில் இருந்ததுனால வர முடியல, இயல்பா வந்தவங்க அதனால படம் பார்க்க முடியாம போயிடுச்சு. இந்த பாடல் பார்த்தேன், விவசாயியை பத்தி ஒரு பாட்டு மிக அற்புதம் இருந்தது. எழுதுறது யாரு எழுதுறது? மிக அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இல்லை என்றால் நகரத்தில் யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கவிதை கூட உண்டு, நாங்கள் சேற்று விவசாயிகள் சேற்று காலிட்டாவிட்டால் நீங்கள் சோற்று கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. அதை உணர்த்துற மாதிரியான வரிகள் மிக அருமையா இருந்தது. அதே மாதிரி வந்து அவருக்கு தொழில்நுட்பம் மிக அருமையா தெரிஞ்சதுனால நினைக்கிறேன், ஆக்சுவல் லொகேஷன்ல பேச பண்ணிருக்காரு பழனியில, அந்த இதெல்லாம் பாத யாத்திரை அந்த இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது, ரொம்ப அருமையா. அதாவது இந்த நகரத்து வாழ்க்கையில் உள்ள விஷயங்களையும் கிராமத்தில் உள்ள விஷயங்களையும் மிக அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஐயாறு எட்டு அப்படிங்கிறது இந்த தலைப்பு எப்படி வச்சிருக்கிறாருன்னு தெரியல. நான் இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து பெரியார் நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா இரண்டாவது உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப வந்து குண்டு வைப்பு ஏதாவது நிறைய விஷயம் தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு நிறைய கம்பெனிஸ் நடத்திருக்கிறாங்க. அப்படி நடத்தும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இது நடக்கல, போர் நடக்கல, நிறைய விஷயங்கள் நின்று போயிடுது, நிறைய ரசாயன விஷயங்கள் நின்று போயிடுது. இதெல்லாம் எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அமோனியா இப்ப என்ன பண்றதுன்னு விஞ்ஞானிகளை கூட்டி கேட்கும்போது என்ன சொல்றாங்க, விவசாய பொருட்களா இதை மாத்திர அமோனியா இருக்குது, இந்த வெடிப்பொருட்கள்ல வந்து அமோனியா இருக்கு. சோ இதை வச்சு நம்ம விவசாயத்துக்குள்ள இறங்கலாம் அப்படிங்கும் போது, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகள் மீதும் அக்கறை இல்லாத அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய விஞ்ஞானிகள் ஒரு 2000 பேரை கூட்டு போய் அங்கங்க காமிச்சு இது வந்து உரமா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு உரமாக்குறாங்க. அத உரமாக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கின்ற இயற்கை வழி விவசாயம் வந்து மிக அற்புதமா நடந்துட்டு இருக்கு இந்தியாவில், மிக சூப்பரா ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல இந்த விற்பனை பொருள் என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள உள்ள மெல்லமா உள்ள வந்து உரமா தயாரிச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த உரம் வந்து இங்க இருக்கின்ற அந்த பெருசா வளர்ந்த பயிர்களுக்கு வந்து இந்த உரத்தை போடும்போது சாஞ்சிருது. சாஞ்சதுன்னா உரத்தை யாரும் வாங்க போக மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன பண்றதுன்னு கேட்டு என்ன பண்றது, ஜப்பான்ல இருந்து மறுபடியும் வேறு வகையான ஒரு விதைகளை பயிர்களை கொண்டு வராங்க. அது குட்டப்பயிர், அதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அது ஈஸியா வந்து நிக்குது, அப்படியே நிக்குது, ஓ இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இரண்டையும் கலப்பினம் பண்றானுங்க.
கலப்பினம் பண்ணி உருவாக்கப்பட்டது வந்து 5623 உருவாக்குறாங்க. அதை தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, 5685 இந்த மாதிரி கலப்பினம் நிறைய உற்பத்தி பண்றாங்க. அப்படி வந்த ஒரு நெற்பயிர்கள் இந்த இந்த வகை அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். விவசாயத்திற்கு எதிரான போர் இன்னைக்கு வந்து மிக உலக ரீதியா நடந்துருக்கு. இது வந்து உள்ளூர் அரசியல் கிடையாது, உலக அரசியல். இதுல வந்து ஒரு ஒரு டயலாக் வந்து யார் ஆட்சிக்கு வந்தா என்ன அப்படின்ட்டு, உண்மையதான் விவசாயிகளை காப்பாற்றுவதாக எந்த அரசாங்கமும் இல்லை. நீங்க காவிரில இருந்து தண்ணி விடணும் அப்படிங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு விட மாட்டேங்கிறான். நீங்க வந்து இங்க எந்த அரசாங்கம் நடந்தாலும் அதான் நடக்குது. விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு நம்ம நம்மள மாதிரி சோறு சாப்பிட்டு போவர்கள் கண்டிப்பா இதோட வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் இருப்பவர்களுக்கு முன்னின்று அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து இந்த படத்தை வந்து பெருவாரே வரவேற்பேற்ற வைக்கணும். இதுதான் நம்ம செய்கின்ற சேவையா இருக்கும் நான் நினைக்கிறேன். விவசாயம் இல்லை அப்படின்னா இன்னும் நான் வரும்போது ஊர்ல இருந்து வரும்போது பார்த்தேன், நான் சின்ன வயசுல ஊர்ல வந்து அத்தனை குளங்கள், அவ்வளவு ஏரிகள், அவ்வளவு ஆறு, இங்க காவிரி ஆறு, கும்பகோணம் காவிரி ஆறு, அரசலாறு, டெய்லி போய் குளிப்பேன். 365 நாள்ல எனக்கு வந்து மிஞ்சி போனா ஒரு 30 நாள் தண்ணி இருக்காது. கோடை காலம் சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் தண்ணி இருக்காது. இப்ப பார்த்தா 30 நாள் தான் தண்ணி வருது, 335 நாள் தண்ணி இல்லை. வர்ற வழி பூரா பாக்குற எல்லா இடத்துலயுமே வந்து வரிசை கும்பகோணத்துல இருந்து சென்னை வர்றதுக்குள்ள அவ்வளவு ஆறுகள் இருந்து எதையுமே காணும். இங்க வந்து இப்ப வந்து ஒருத்தர் பேசியிருந்தார், நண்பர் ஒருத்தர், முகப்பேர் சொந்த ஊர் அப்படின்னு சொன்னாரு. முகப்பு ஏறுதான் ஊரு, 50 ஏறு இருந்தது. அங்க அந்த 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 ஆத்துல வந்து டெய்லி குளிப்பேன், தண்ணி குடிப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிருக்குது. அப்ப நமக்கு விவசாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் எந்த விதமான புரிதலும் இல்லாததுனால நம்ம டெய்லி வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இந்த மாதிரி மனநிலை இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் உருவாக்குகிறார்கள். அதனால நமக்கு வந்து இயற்கையை பற்றிய அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதிகமான சமயத்தில் பேச விரும்பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரியான படங்களை நிச்சயமா நம்ம எல்லாம் ஊக்குவிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இசையமைப்பாளர் கோன்ஸ் அவர்கள் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார். இந்த சிறப்பான இசை வெளியீட்டோட சம்பவத்திற்கு வருகிறிருந்திருக்கின்ற திரையுலக ஜாமவான்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 5R8 அந்த பேர் அவர் எப்படி எடுத்தார் என்று தெரியவில்லை. என்றால் 5R8 என்பது 1967 தான் அந்த ரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக உணவு பற்றாக்குறை மிக அதிகமாக இருந்த காலம். அப்போ பயிரிட்ட அந்த நெல்வகைகளுடைய அந்த ஈல்டு பத்தலை, அதனால என்ன பண்ணாங்க, அதிகப்படியான ஈல்டு பெறக்கூடிய ஒரு பயிரிடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 5R8 ஆக்சுவலாக மணிலாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஆந்திராவில் அது பயிரிட்டார்கள். அதற்கு பிறகு அது தமிழ்நாட்டுக்கு வந்தது. அந்த உணவு பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நெல்லாக அதை கண்டுபிடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேர் எப்படி அந்த டைரக்டர் அதை கரெக்டாக வச்சார் எனக்கு தெரியல. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த 5R8 விஷயம் என்னன்னா, அந்த எங்களுடைய ஊர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய உரம் கடைமடை பகுதி. எங்களுக்கு ஒரு போகம் தான் விளையும். அந்த ஒரு போகத்தில் எங்களுக்கு போடக்கூடிய அந்த நெல் வந்து 5R8. அந்த 5R8 நெல்லிலிருந்து வந்து அதை சாப்பிட்டு வளர்ந்தவன் என்கிற முறையில் எனக்கு இன்னும் இந்த படத்தை ஒரு இசையம் தலைவனாக எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நிச்சயமாக உண்மையில் பெருமை பெறுகிறேன். அவர் டேரக்டரை பத்தி என்ன சொல்ல முடியும், நான் அந்த பாடல்கள் கம்போஸ் பண்ணி 4 பாடல்கள் கம்போஸ் பண்ணி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னாரு. ஆனா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதுக்கு பிறகு பயங்கர ஹாப்பி. உண்மையில் அவர்கிட்ட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது ஒரு பாட்டு மண்ணுண்டு விதைன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தோம். அதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, உன் வாழ்க்கை உன் கையில் தான் என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், உன் வாழ்க்கைங்கிறதோட நம் வாழ்க்கையை நம் கையில் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. எதற்கு நான் அது சொல்லுறேன்னா, நான் என்பதை விட நான் என்பது அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு டைரக்டர் அவர். உண்மையிலே அவருடைய அந்த படத்தில் பங்கேற்றமைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். இந்த 5R8 படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிச்சயமாக அவருடைய பெயர் திரையுலகில் ஒரு பொன்னரில் பொறிக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய டைரக்டர் சார் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள் பேசுவார். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் மற்றும் மேடையில் விட்டிருக்கும் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டி நான் வெளியில இருந்தான் கேட்டேன். நல்லா ரொம்ப கூட்டமா இருந்தது.
ரெண்டு பாட்டை கேட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இசை ரொம்ப நல்லா ஒரு கிராமிய சூழ்நிலையில் இருந்தது. நான் கொஞ்சம் தான் படம் பார்த்தேன், படத்தை பார்க்க முடியல, வெளியிலேருந்து பார்க்க முடியல. ஆனால் மற்றபடி இசை எனக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது, நல்லா அந்த பாட்டு நல்லா வந்திருக்குது. இங்கே மேடையில் அவங்க சொன்னது போல் இது ஒரு சமூக பார்வையோட கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல்களும் அந்த கருத்தோடு அமைக்கப்பட்டிருக்குது, அந்த கருத்துக்கேற்ற இசையும் அவர் அமைச்சிருக்காரு. நண்பர் இஸ்மாயில் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப நல்லாவே தெரியும், அவருடைய அவருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம். அவர் நிச்சயமாக இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த படம் 5008 பெரும் பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஏ வி கசாய் அவர்கள் பேசுவார். நாம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி இந்த 5008 என்ற திரைப்படத்தின் ஒளிநாடாவை இன்று அறிமுகம் செய்த இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்ட முன்னணி இயக்குநர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த அற்புதமான கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த JK ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர் சார்பாக 5008 இந்த திரைப்படம், சகோதரர் சொன்ன மாதிரி 67 இந்த 5008 ஒரு சின்ன, அதாவது அதுக்கு முன்னால் ஈக்கி சம்பா சம்பான்னு வித்து ஒன்று வரும் விவசாயத்தில், அது 6 மாசம் வித்து. நாங்கள்லாம் சிறுவராக இருக்கும் போது தான் இந்த 5008 ஒன்று வருது, சின்னதாக இருக்கும், அவர் சொன்ன மாதிரி கட்டையாக தான் இருக்கும். 3 மாசத்தில் 90 நாளில் வரும். உணவு அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வித்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அதிலிருந்து நம்மளுடைய விவசாயத்துறைகள் எல்லாமே வீழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும், வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி 6 மாசத்தில் இருக்கும்போதுலாம் ரொம்ப அருமையான விவசாயி, எல்லாருமே விவசாயத்துக்கு மேலே முழு கவனத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போது 40 வருஷத்தில் நம்மளுடைய தலைமுறைகள் மாற்றம், உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் இன்னைக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதை தம்பி வந்து அருமையாக, என்னுடைய தம்பி அருமை இஸ்மாயில் அவர்கள் அருமையான இந்த படத்தை கருத்து அறையாக சொல்லியிருக்காரு. இது யாருமே சொல்லலை. விவசாயியை பற்றி, விவசாயி வந்து கடன்பட்டு அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி, வட்டிக்கு வாங்கி தண்டலுக்கு வாங்கி என்ன பாடுபடுறாங்கிற ஒரு சிரமத்தை வந்து இன்னைக்கு அநேகமாக எல்லா கிராமங்களுமே தனி நபர் விவசாயிகள் எல்லாமே அந்த சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது அற்புதமாக காட்சி அமைச்சிருக்காங்க. அதில் நடித்த எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கலைஞர் வந்து தம்பி சார், நல்ல நண்பர் அவர். அவர் போன படத்தில் கூட அருமையாக பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருடைய தத்துரூபமாக இயல்பான காட்சிகள் அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதுமாதிரி சகோதரர் ஹீரோ பண்ணியிருக்காரு அனிஃபா மற்றும் JK மற்றும் அதை கூட நடித்த என்னுடைய தம்பி ஷேக் மொய்தீன் மற்றும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது இந்த படத்தின் மூலமாக. எனது தம்பி அருமையான இந்த கருத்தை பதிய வைத்து இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பண்புகளை மேம்படுத்த வேண்டும் நோக்கத்திலும் எந்த விதமான ஆபாச காட்சி இல்லாமல் அருமையாக அற்புதமாக எடுத்திருக்காரு. இதுக்கு பாடல்கள் அருமையான வரிகள் சார், அவர் இசை அருமையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த அந்த ஒரு பாட்டை கேட்டாலே அவனோட ஜெனரேஷன் தலைமுறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராமத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பேய்ந்து நகர்ப்புறத்தில் வந்து நகர்ப்புறத்தில் எப்படி சிக்கி தவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒத்த ஒத்தங்கிறதுல அந்த பாடல்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பசுமையான பழைய ஞாபகத்துக்கு என்னெல்லாம் கொண்டு போச்சு. இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும். தமிழர் வரலாற்றிலே இதே போன்ற படங்கள் மேலும் மேலும் வர வேண்டும் என்று கூட்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் என்று கூறி இறைவனிடம் வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 5008 திரைப்படம் இப்போ சாருங்களாம் சொன்ன மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தவிர விவசாயத்தை பற்றி எடுக்கக்கூடிய எல்லா படங்களுக்குமே நாம் வந்து நிச்சயமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆட்கள் குறைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் கூட ஒரு பாடல் வரி வந்துச்சு, இந்த மாதிரி பட்டணம் இருக்கிறது பட்டிக்காட்டில் தான், பட்டிக்காட்டால் தாங்க பட்டணம் இருக்குது அப்படின்ற மீனிங்கில் ஒரு லைன் வந்துச்சு. அதுதான் உண்மை. கிராமங்கள் தான் இன்றைக்கி வந்து நகரங்களை வாழ வைத்துட்டு இருக்கு, வாழ வச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லுவதற்காக வந்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையிலே
நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இயக்குனர் இஸ்மாயில், அப்புறம் தயாரிப்பாளர்கள், இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். டி கே சண்முகசுந்தரம் சார் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை ரொம்ப ப்ரெஷர் போட்டு வர வச்சாரு. நான் சொன்ன எனக்கு டைரக்டர் தெரியாது, தயாரிப்பாளர் தெரியாது, என்ன சார் அப்படின்னு, ஏன் பாரதராஜா சார் வராருங்க அப்படின்னாரு. ஆனால் அவர் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம், அப்புறம் என்ன சொன்னார்ன்னா செல்வமணி சார் வராருங்க அப்படின்னு. நீங்கள் வந்து உட்காந்து செல்வமணி சார் வர வரைக்கும் எனக்கு கதை கதைக்கிட்ட செல்வமணி சார் காலம் அப்படின்னு. அப்புறம் ஆர் உதயகுமார் சார் வராரு, பவித்ர சார் வராருங்க, நீங்கள் ஒர்க் பண்ண டைரக்டருங்க அப்படின்லாம் சொல்லி கடைசியாக அவர் வந்து என்னை வர வச்சாரு. பட் வந்தது மிக நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விவசாயத்தை பற்றிய படம், ஐஆர் எட்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னைக்கு ஒரு எல் சுரேஷ் ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் விவசாயத்தை கொடுக்க சப்போர்ட் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இப்படத்தில் ஒளிப்பதிவாளர் கே வி மணி அவர்கள் இயக்குநருக்கு ஒரு வாழ்த்து கவிதை வாசிக்க உள்ளார். அறிஞர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இதழ் துறை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பணியெழுத்து மிகுதியில் நான் சோர்வுற்று தளர்ந்த போதெல்லாம் தோல் கொடுத்த தோழமை போக்களே, கதை மாந்தர்களே, கணித்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னை சார்ந்த வாழ்த்துகள். இயக்குநருக்கு ஒரு வாழ்த்து கிடைத்து மட்டும் வாசித்து அளிக்கிறேன். மனதிற்கினிய மாசியல் தோழமை, இஸ்மாயில் எனும் இனிய உறவே, உழவு எனும் ஒரு ஒட்டை சொல்லே உலக உயிர்களில் காப்பு, இதுவே ஐயார் எட்டின் மைய சிறப்பு. இங்கே உழவர் பெருமாண்டர் துயரினை செப்பிய உங்கள் குமுதாய சிந்தனைக்கு கோடி வாழ்த்துகள். வளமான தமிழே, வாழ்வின் உயர்வே, நேற்று புரிந்தது போதுமென நெடுவான் மறுப்பினோம், விளைந்தது போதுமென வேளாண் நிலம் மறுப்பினும், வத்தாடு ஊரிடம் உங்கள் உள்ளன்பில் மகிழ்ந்திருப்பேன் எப்பொழுதும் எப்பொழுதும். ஊரும் உருள் பெறும் தேரும் குன்றும் குன்றாவள நாடும் கூடுதல் பொண்ணும் அணியும் வாரி வழங்கிய வளமும் களிரொடு நெடுந்தீர் கட்பினும் கிழிப்போடு வழங்கும் கலைத்தமிழ் மரபும் உயிர்கடை உவந்தளிக்கும் உரிமையும் உலகின் தமிழ் சிறப்பு. வெற்றராயினும் வித்தலில் உண்ணாயல்பும் உயிரிழந்து மானம் காக்கும் மாண்புடை மரத்தமிழ் கூட்டமாம். உயிர் போயினும் உலகின் முதன்மொழி திமிரோடு மீண்டும் பொன்னேறுவது நிற்போரடிப்போம் யானை போட்டி. ஏற்பறந்த வயல் சொல் நெல்மடிந்த கீழ் எனும் நிறைமிகழ்வை நிறைப்போம் நெஞ்சலினி. இந்த அரியதொரு பதிவில் பணியாற்ற பெரியதொரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் பேரன்பிற்கும், பணியளித்த மிகுதியெல்லாம் சோர்வுற்று தளர்ந்த போதெல்லாம் தோல் கொடுத்த தோழமை பூக்களுக்கும் என்றே சார்ந்த வாழ்த்துகள். மகிழ்வோம் வெற்றி விழாவில் பெரிதொரு நாள். வணக்கம். இப்படத்தின் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களை வாழ்த்தி இஸ்லாமிய பாடகர் ஏ எம் இக்பால் அவர்கள் மரியாதை செலுத்துவார். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த படம் இறைவனர்களால் சிறப்பாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த படத்தை பற்றிய ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பாடலை மரியாதைக்குரிய கவிஞர் ஷேக் பாஷ்மர் எழுதி கொடுத்தார். அது நாலு வரியை மட்டும் பாடிட்டு அவரை எனக்கு செய்கிறேன். வயலில் ஏர்பொழைக்கும் பெருவிழா வெற்றி காட்டும் சுற்றுலா சுவை வற்றி போகா தேன்பலாம் போடு மோசப்பட்டு ஐயார் எட்டு மோசப்பட்டு ஐயார் எட்டு எல்லாமே எல்லாமே ஹிட்டுதாம் எல்லோருக்கும் பிடித்தமான நெட்டுதாம் மேலத்தை கொத்து தாளத்தை தட்டு ஐயார் எட்டு வெற்றிவா டைரக்டர் இஸ்மாயில் வெற்றிவான் பார்மலுவில் பசி தீர்க்கும் உழவு மண்ணில் பயிர் விளைய பாடுபடும் உறவு உயிரால தேடி வரும் உணவு இங்கே உணவில்ல உணவில்ல ஏது வரும் கனவு பெரு மோசப்பட்டு
ஐயா எட்டு எல்லாமே எல்லாமே ஹிட்டுவாம், இங்கு எல்லோருக்கும் பிடித்தமான மெட்டுவாம் என்று வாழ்த்து அவருக்கு இந்த பொன்னாலை போட்டு இங்கே வருகின்ற அனைவருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்வையும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவருடைய படம் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தபடியாக நடிகர் கராத்தி ராஜா அவர்கள் உரையாற்றுவார். இளைய நண்பர் இஸ்மாயில் அவரோட அனுபவம் கிடைத்ததிலிருந்து அவருடைய படங்கள்ல எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நல்ல அன்புள்ளம் கொண்ட மனிதர், எனக்கு மனதில் ரொம்ப பிடித்தமானவர். இந்த ஐயாயிரத்து படத்திலும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லோரும் மனசார இந்த ஐயாயிரத்து படத்திற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நடிகர் அப்புக்குட்டி அவர்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மெயினா வந்து விவசாயத்துக்கு அண்ணன் இஸ்மாயில் வந்து இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு படம் எடுத்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் இதுல ஒரு கேரக்டர் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே எல்லாரோட இயக்கமும் நம்ம வந்து இயக்கமும் என்னென்ன என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாய உணவை நம்ம சாப்பிட்ணுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மருந்து போட்ட உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த முயற்சியை வந்து இஸ்மாயில் சார் பண்ணதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். டைரக்டர் மேடையில் இருக்கவங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஆட்டோக்காரனாக ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இஸ்மாயில் சாருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயாரெட்டு அப்படின்னுங்கிற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இஸ்மாயில் சார், அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், அதனால் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அடுத்தது இந்த படத்தோட விவசாயத்தை பற்றி ரொம்ப கிளியராக இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த இருக்கிற ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு 3 மணி நேரம் விவசாயத்தை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு உண்மையாவே நினைச்சீங்க அப்படின்னா நம்ம படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னுங்கிறது தான் என்னுடைய இது. ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப ஷார்ப்பா பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியராகவும் ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப யதார்த்தமான ஒரு டைலாக்ஸ் வந்து இருக்குது இந்த படத்துல. அப்புறம் சாரை பத்தி பர்சனலா சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அவர் ஃப்ரெண்ட்லியா தான் பார்ப்பாரு. அந்த விஷயத்துல இதுன்னு நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திட்டுவாரு, அதுக்கப்புறம் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து திட்டுவார், நிறைய நானே திட்டு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திட்டுவாரு, அதுக்கப்புறம் வந்து சொல்லி கொடுப்பாரு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு நான் என் ஏஜ்ல பார்த்த வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும், வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும் ஆஃபீஸா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும், வந்தவங்க எல்லாமே சாப்பிட்டுருக்காங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனல் கேரக்டர்ல வந்து சாரை வந்து அடிச்சுக்க முடியவே முடியாது. அதனால வந்து இந்த படத்தை எல்லாருமே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு உண்மையாவே நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடைஞ்சா அப்படின்னா, வெற்றி அடைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து விவசாயத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஓகே சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. குஜராத்தி அண்ட் ஹிந்தி நாடக கலைஞர் மற்றும் குஜராத்தி ஃபோக் டான்சர் மிஸ்டர் ரோஹித் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். டி கே சண்முக சுந்தரம் அவர்கள் உரையாற்றுவார். இந்த இதய விழாவிற்கு வந்திருக்கும் பெப்சியின் தலைவர் இயக்குனர் ஆர் கே செல்லமணி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த படத்தின் சிறப்பு விருந்தினர்களே, கதாநாயகன் கதாநாயகி குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள் எனது அன்பு நண்பர் கே வி மணி மிக திறமையான ஒளிப்பதிவாளர், நல்ல மனிதரும் எங்கள் இயக்குனர் இணையம் பாகராஜா அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர் அவர்,
பாரதிராஜர் அவர்கள் வருவதாகத்தான் சொன்னார். ஒரு வேலை அது கொஞ்சம் தாமதமாக விட்டதால் அவர் வரவில்லை. நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை, என்கிட்ட பேசிட்டேன், நான் உண்மைத்தான் சொன்னேன், வர முடியாத சூழலை வரல. செல்லமணி சார் வந்து மதியமே சொல்லிட்டா நான் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக வேற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் தாமதமாக வந்து வந்து சீக்கிரமாக வந்து கலந்துக்கிட்டாரு. நண்பர் இஸ்மாயில் வந்து இந்த படத்துக்கு ஐயா ரெட்டுன்னு பேர் வச்சிருக்கார். அதை பற்றி சுரேஷ் சொன்னார், கசாய் சாரும் சொன்னார். நானும் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வந்து செங்கல்பட்டு ஜில்லா காஞ்சிபுரம் அருகே ஒரு ஊர், பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு குடும்ப விவசாய குடும்பத்தில் நானும் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்க. அப்போ விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி, அதை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகதாரர்கள் எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷனல் ரைஸ் இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஐயா. இந்த ஐயாவுக்கு வந்து அதுதான் அர்த்தம். அதுல எல்லா நாடுகளிலும் முக்கியமா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபோர்டு வந்து நிறைய பணம் கொடுக்குறார், ராக்ஃபெல்லர் கொடுக்குறார், இந்திய அரசாங்கம், சீன அரசாங்கம், பிலிப்பைன்ஸ் எல்லாம் சேர்ந்து பிலிப்பைன்ஸ்ல தான் அந்த இன்ஸ்டியூட்டை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதிகமான விளைச்சல் கொடுக்கறதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணணும் விதைகள் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது மிக சிரமப்பட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த IR8. இப்ப வந்து 20 வருஷம் வந்துருச்சு. இந்த IR8 வந்து அவங்க பண்ணும்போது விதைகள்ல வந்து மனிதனுக்கு தேவையான புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாம் அடங்கிய ஒரு நெல்லை வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது அரிசியாக மக்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியம், அதாவது ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் என்ற ஒரு கீழ ஆரம்பித்தது IR8. இது வந்து இந்தியாவிலே வந்து நிறைய வங்காள நம்ம விவசாயத்துறை படிச்ச வந்து எத்தனை நிபுணர்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. முதல் முதல் நம்ம வந்து விளைஞ்சது ஆனால் ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் அச்சந்தான்ற ஒரு பகுதியில் ஒரு விவசாயி 23 வயசு விவசாயி, அவர் பேர் வந்து சுப்பாராம். அவர் 20,000 ஹெக்டேக்கர்ல பயங்கரமாக விளைச்சல், 3 பங்கு விளைச்சல் அதிகமாக கொடுத்துருச்சு சாதாரண பயிரை விட. அப்படி வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு பட்டினியை தீர்க்கணும். ஏன்னா வந்து பல ஏழைகள் வந்து விவசாயிகளே வந்து பட்டினியால குழந்தைகள்லாம் மறைஞ்சிட்டாங்க லட்சக்கணக்கில். அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த IR8 இந்த டைட்டில் சொன்னதை நான் நெகட்டிவ்கிட்ட சொன்னேன். அதுவா ஆமா அப்படின்னா அவர் ஆரம்பிக்கும் போது வெளித்து போல பூமியில டைட்டில் போட்டார். எனக்கு பிடிச்சிருந்தது. நெம்பட்டமா வெளிச்சிருக்கு விவசாயம், இதையிலிருந்தே வெளிச்சிருக்கு. யார் அதை கவனிச்சா? இதுல என்னையும் சேர்த்து எல்லோரையும் நான் குறை சொல்லணும். விவசாயத்தை கவனிச்சோமா? கவனிக்கல. நிலத்தடி நீரை கவனிச்சோமா? இல்ல. இப்போ பிஸ்லேரி வாட்டர் போயிட்டே இருக்கு, பெட்ரோல் வேலை போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா தண்ணியை வந்து திருடு போற அளவுக்கு நம்ம வந்து நம்மளே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை தம்பி இஸ்மாயில் சொல்றார் அப்படின்னா அவரை பாராட்டுக்குரியவர். ஒவ்வொருவரும் அவர் ஓட்டு போடுறதா இருந்தாலும் காசு வாங்கிட்டு ஓட்டை வாங்குறவரும் சரி, எல்லாருமே தயவு செஞ்சு உங்களே நீங்க வந்து கேட்டுக்கங்க. விவசாயத்தை நம்ம எல்லோரும் வந்து ஆதரிக்கணும். எல்லோரும் விவசாய முன்னேற்றத்துக்கு பாடுபடணும். இல்லை, நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கா, நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிட போறாங்க? அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை விவசாயத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்றாருன்னா இந்த படத்தை நம்ம எல்லாரும் வந்து ஆதரிச்சு பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையணும். இதுல முதல் போட்டவங்களிருந்து நடிச்சவங்களிருந்து எல்லாருக்கும் நல்ல பேர் வரணும். இது போன்ற நல்ல கருத்துள்ள படங்களை இஸ்மாயில் எடுக்கணும்னு சொல்லி அவரை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். குஜராத்தி மற்றும் ஹிந்தி நாடக கலைஞர், குஜராத்தி ஃபோக் டான்சர் மிஸ்டர் ரோஹித் குமார் அவர் உரையாற்றுவார். அண்ட் ஆல் தி ஆனரபிள் கெஸ்ட் பிரசன்ட் ஆன் தி ஸ்டேஜ், பிகாஸ் ஐ ஆம் நாட் ஃபேமிலியர் வித் தி லாங்குவேஜ் ஆஃப் திஸ் தமிழ், ஐ ஹவ் டு டெலிவர் மை டாக் இன் இங்கிலீஷ், பிளீஸ் ஃபர்கிவ் மீ. இட்ஸ் எ கிரேட் ப்ளீஸர் ஃபார் மீ to attend this preview show, and I really congratulate all the artists, all the technicians
who have done each and every efforts to make the film successful. And particularly, I am congratulating two people. One is Mr. Ismail, who is producer, director of this film. And second one is Mr. R. V. Tampi, who is acting as a miserable farmer of this film. Main thing is, this film is very nice in each and every aspect. But I am specially congratulating Mr. Ismail for the selection of the title. And the title is IR8. It is really good title. Why? The main two points are there for the selection of this title. The story is totally based on condition of a farmer, miserable farmer. And farmer needs food seeds for the crop. So IR8 is one kind of seed, and that is why he selected the name IR8, and that's why I am congratulating him. Second thing is, IR8 is one kind of rice, and you know, the people of South India, and particularly I am talking about Tamil Nadu, the food of the Tamil Nadu and South India is rice. And he also, the value out the position of Tamil Nadu, and he selected the name IR8. I again congratulate to Ismail and all these actors, musicians and technicians also. Bharat Mata Ki Jai. இப்படத்தின் கதாநாயகன் அனிஃபா அவர்கள் உரையாற்றுவார். ஐயாரெட்டு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வந்திருக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கங்கள். அந்த படத்தில் ஐயனாருங்க கேரக்டரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட இன்பி இஸ்மாயில் சார் அவர்கள். அவர் வந்து என்னோட கூட பிறந்த அண்ணன், நான் எல்லாருக்குமே தம்பி. நீங்கள் எல்லாருமே உங்கள் தம்பி படமாக நினச்சி தம்பியோட படம் வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து எங்கள் படத்தை ஒரு வெற்றி படமாக கண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான ஜெயக்குமார் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். சின்ன வயசுல இருந்த ஒரு ட்ரீம் ஆயிருக்குது, இது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், நடிக்கணும்னு. இப்போ ரைட் டைமில் ஒரு டிரெக்டரையும் நல்ல ஒரு ஸ்டோரியும் கிடைச்சிருக்குது. இந்த ஐஆர்ட் ஃபிலிம் எல்லாரும் பார்த்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லி பார்க்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் ஆக்கி தரணும்னு எல்லாருக்கிட்டையும் தாழ்மைக்கு நம்ம. இயக்குனர் என் பி இஸ்மாயில் சார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, மீடியா நண்பர்களே, தாய்மார்களே, சோதர்களே, எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதனால நான் பேசுறேன். ஆனாலும் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். நான் எப்பவுமே கதையை மெயினா வச்சுதான் படையெடுக்கன்னு விரும்புறவன். இன்றைய காலகட்டத்திற்கு சூழலுக்கு தேவையானது விவசாயம், அதனால விவசாயத்தோடு இருக்கேன். பெரிய படம் இல்லை, ஆனால் பெரிய கதை உள்ள படம். இதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு சொன்னா, நான் எப்ப பேனா எடுத்தாலும் செல்லுமணி சார் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. சொன்னா ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் சின்ன படம் எடுத்திருக்கேன், ரெண்டு வீட்டு போய் சொல்றேன். இப்போ இஸ்மாயில் பணத்தில் வேணா நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருன்னு சொன்னாங்க. பணத்தில் நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருந்தாங்க. அதை அன்னைக்கு வர ஃபாலோ பண்ணுறேன். பின்ன இங்கே வந்திருக்கவங்க யாருமே சாதாரண டைரக்டரும் கிடையாது, சாதாரண ஆட்களும் கிடையாது. இவங்களை பின்பற்றி நானெல்லாம் வந்தேன். அப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஐயாரெட்டு எல்லாரும் நெல் சம்மந்தமாக அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையை வச்சுன்னா நெல் சம்மந்தமாக இல்லை படம், ஆனால் விவசாயம் சம்பந்தமான படம். ஏன் ஐயாரெட்டுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. ஐயாரெட்டுங்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் அழிஞ்சழிஞ்சு வந்துருச்சு, ஒன்று. ரெண்டாவது, ஐயாரெட்டுக்கு இன்னொரு விஷயம் நான் உள்ளே வச்சிருக்கிறேன். இந்த மற்ற நெல்களுக்கும் ஐயாரெட்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு.
என்னவென்று சொன்னால், மற்ற நெல்லுகள் எல்லாம் நெல் அறுவடைக்கு ஆகிவிட்டால் அந்த நெல் கதிருடன் சாய்ந்து விடும். ஆனால் ஐயாறுட்டு சாய்வதில்லை, செடி அப்படியே தான் இருக்கும், கதிர் மட்டும்தான் சாயும். என்னுடைய உழவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாயவே மாட்டான், மரியாதை குறை நடந்துக்கவே மாட்டான். அந்த கேரக்டர் நான் காமராசா வளர்த்திருப்பேன். அவர் இந்த படத்தில் சூசைட் பண்ணிக்கிறாருங்க, சூசைட் எப்படி பண்ணிக்கிறாரு நீங்க படம் பண்ணுங்க, யாரும் பண்ண மாதிரி இல்லாமல் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் ஒன்று. ஆனால் ஒருத்தன் தற்கொலை பண்ண போகும்போது கொஞ்சம் கூட அசராம நான் போய் சாவ போறேன் அப்படின்னு போயிருப்பாரு. கொஞ்சம் கூட தலையே குனியாம தலை நிமிர்ந்து கௌரவமா சாவான். அது விவசாயம் மட்டும் தான் அப்படி சாவான். யாரும் சொன்னா மானம் உள்ளவன் நான் மட்டுமே. எந்த விவசாயமும் மானம் இழந்து செத்து கேள்விப்பட்டீங்களா? தன்னுடைய பிரஸ்டீஜுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் சாவான். அவன் சாவதில்லை, அவனை சாவடிக்கிறது நாம தான். அதான் உண்மையான விஷயம். இது ஒண்ணு. அந்த ஐயாயிரத்து நெல் தலை குனியாது என்பதற்காக வேண்டிய அந்த கேரக்டரை நான் தலை குனியாமலே சாவ வச்சிருப்பேன். ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் என்பது மக்கள் பொதுவாக ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, படிக்காதான் விவசாயி அப்படின்ட்டு. சத்தியமா இல்லைங்க, படிச்சவனா விவசாயம் இருக்கணும். ஏன் சொன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் என்பது முதல் தரமாக இருக்கிறது. மார்க்கெட்டிங் பண்ணாத எந்த விஷயம் இல்லை. ஆனா அந்த மார்க்கெட்டிங் பண்றவன் ஒரு ஒரு பல கோடி ரூபாய்க்கு விளம்பரத்தை கொடுத்து அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறான். ஒரு பிஸ்கட் பாக்கெட்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு விளம்பரத்துக்கு வரும்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், மீடியா நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு செலவழிக்கக்கூடிய விஷயத்தை செலவழிச்சிட்டு அந்த பணத்தை உங்க பாக்கெட்ல இருந்து அவனை எடுத்துக்கிறான். ஆனா ப்ரொடக்ட் பண்ற வேற ஒருத்த, அதை விற்கிற ஒருத்த, ஆனா வாங்குற நீங்க பணம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா உண்மையே உழைத்து உணவு செய்யக்கூடிய விவசாயிக்குள்ள விவசாயி விவசாயம் நிர்ணயிக்க முடியாங்க. விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களை விவசாயி நிர்ணயிக்கக்கூடிய காலம் என்று வருதோ அதுதான் நமது நாடு உருப்படும். விவசாயி நிர்ணயிக்க முடியலையா, அரசு நிர்ணயிக்க முடியாதானே. அரசு எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கு, விலை வச்சிருக்கு, சட்டம் வச்சிருக்கு, இப்படிதான் இருக்குன்றிருக்கு. விவசாயத்துக்கு என்னங்க சட்டம் வச்சிருக்கு? எந்த சட்டமே கிடையாது, சாவட்டும் அப்ப செய்தியே வரும், அவ்வளவுதான். ஆனா அரசு இதை பார்த்து மாற வேண்டும். என்ன இன்னொரு விஷயம், விவசாய அழியல, நாம சத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் என்ன செய்யும், விவசாயம் இல்லாட்டா உணவு இல்லாம போயிரும், பட்டம் வந்து சாக வேண்டியதுதான். அப்ப விவசாயத்தை நாம் அனைவர்களும் செய்ய வேண்டும். அதை விட என்னன்னு சொன்னா, முக்கியமா விவசாயம் பண்றவன் படிச்சவனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா மார்க்கெட்டிங் அவனுக்கு தெரியும். அதனால அந்த படத்துல ஒரு விவசாயி, ஒரு மகன் விவசாயம் படித்தவன், ஒரு மகன் ஐடி பார்க்ல வேலை பார்க்கிறவன், இன்னொரு மருமகன் அரசியல்வாதி அப்படின்ட்டு மூணு கேரக்டர் வச்சிருக்கேன். இந்த மூணு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் கதை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இந்த மூணுமே கைவிடப்பட்டவர்னா அந்த விவசாயம் மாறிடுதான். இவங்கெல்லாம் திரும்பி வந்து விவசாயம் பண்ணா என்ன நடக்கும்? கண்டிப்பா நாடு செழிப்பா இருக்கும். அதான் உண்மையான விஷயம். நாடு செழிப்பாயிட்டா நாமெல்லாம் செழிப்பாயிருவோம். அப்ப நாடு செழிப்பாக வேண்டும், நாம் செழிப்பாக வேண்டும் சொன்னா விவசாயி தெளிவா விவசாயம் பண்ணணும், அதை தெளிவா விற்கக்கூடிய பொறுப்பு அவருடைய கையில் வர வேண்டும். ஏன்னா விவசாயத்தை பத்தி ரொம்ப பேசணும்னு நினைச்சாங்க. நான் வந்து படம் எடுக்கிறத விட என்னுடைய ஆதங்கங்களை தான் நான் படமாக எடுக்கின்றேன். எனக்குள்ள மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை தான் நான் படமாக எடுக்கிறது. ரெண்டாவது, நான் இந்த படம் எடுத்தேன் அப்படிங்கிறத இன்னொரு விஷயமும் இந்த பெயருக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த ஐக்கு ஒரு கேரக்டர் ஐயனார்னு வச்சிருப்பேன், ஒரு பையன். இன்னொரு கேரக்டர் ராஜான்னு வச்சிருப்பேன், அந்த ஊர் எட்டுப்பட்டின்னு வச்சிருப்பேன். அந்த ஐகாரத்துக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தையும் நான் வச்சிருக்கிறேன். ரெண்டாவது, இந்த படம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட படமே இல்லை, என்னுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுடைய படம். என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும், என் கூட டைரக்ஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எல்லாரும் என் கூட இதுவரை நான் வந்து 10-20 வருஷம் ஆச்சு, இதுவரை எந்த பிரச்சனையுமே சந்திக்காத சினிமாக்க நானா தான் இருக்கும்போது. ராசு வேற அப்படியே இருக்கட்டும், அதை ஒரு செல்வமணி சார் மேலே சொன்னா எப்படி ஸ்மேல் நீ வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சிருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்களெல்லாம் பார்த்து படிச்சு வந்தவன் வேற ஒண்ணும் இல்லை. அதனால என்னுடைய இந்த படத்தை வெற்றி படமா ஆக்க வேண்டியது மக்கள் கையிலையும் மீடியாக்காரன் கையில தான் இருக்கு. என்னன்னு சொன்னா, நல்ல கதைக்கு இன்னைக்கு எந்த ஹீரோ கால் சீட்டு கொடுக்கறது இல்லை.
உண்மையை சொன்னா இந்த படத்துக்கு நான் இவங்க ரெண்டு பேரும் போடணும்னு நினைக்கல. வேற ரெண்டு ஹீரோட்ட பேசினேன், டைமே தரல, பார்க்கவே முடியல, போட அப்படின்னு நினைச்சிட்டேன். ஒரு கதை சொல்ல ஒருத்தர் வர்றான்னா கொஞ்சமா டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒண்ணு அது என்னன்னு கேட்டுட்டு நல்லா இல்லாத பிடிக்காத போய் சொல்லிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திக்கவே முடியக்கூடாத ஒரு சினிமாவாக இந்த சினிமா மாறிவிட்டது. ஆனாலும் சொந்தமாக புது ஆளாக அடுத்து வச்சு படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறது நான் படம் எடுப்பேன், அது வேற விஷயம். ஒன்று அதுக்கடுத்து என்னுடைய கூட இருக்கக்கூடியவர் ஜெயக்குமார் இருக்காரு, என்னுடைய நண்பர், என் கூட கோ ப்ரொடியூசர், ப்ரொடியூசரும் கூட, நாங்கள் ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ரெண்டும் பணம் போட்டிருந்தா கூட உழைப்பை இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் உழைத்திருக்கிறாங்க. ஆர்வி தம்பி சார் சொல்லண்டா சார், ஒண்ணு எந்திங்க சார், எங்கேயும் உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். 6 மாசம் அவர் வந்து சார் ஆளுங்க, ஏஜி ஆபீசர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர். 6 மாசம் தாடி வைக்க சொல்லியிருந்தேன், இவர்தான் தாடி எடுத்து வந்திருக்கிறாரு. தாடி எடுக்க வச்சு அவர் செருப்பு ஷூ போடாம நடப்பாரு, நடக்கிற ஆள் இல்ல, அவரை செருப்படாமல் நடக்க வச்சேன். அவர் வெயில நின்றுக்க மாட்டாரு, வெயில நிக்க வச்சேன், குளியே நின்றுக்க மாட்டாரு, குளி தோண்ட வச்சேன். எல்லா விஷயமும் உழைச்சிருக்கிறார். எதுக்குன்னு சொன்னா நன்றாக வரண்டு வேண்டும் இந்த படம் என்பதற்காக வேண்டி. அப்போ என்னுடைய படத்தை நன்றாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு படம் எடுக்க பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய குதிரை கொம்பாய் போயிடுச்சு. உதயகுமார் சார் கூட வரையில் சொன்னாங்க, படம் எடுத்தா என்ன இஸ்மாயில் எப்படி ரிலீஸ் பண்றீங்க பிரச்சனை அப்படின்னாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு நான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கவே வரல, ரிலீஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. எல்லா படமும் எனக்கு இதுவரை எடுத்திருக்கேன், கரெக்டாக ரிலீஸ் பண்ணிருக்கேன், எல்லா தேட்டர்லயும் போயிருக்கேன், கலெக்ஷனும் வாங்கியிருக்கேன், சேட்டலைட் எஃப்எம்எஸ் அண்ட்ராய்டு எல்லா ரைட்ஸும் வித்துருவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சொன்னா நான் யாரையும் நம்பல, என்னைய நம்புறேன். நான் யாரையும் நம்பலங்க, என்னைய நம்புறேன். பின்ன எங்க அப்பா அம்மா, என் வைஃப், அவங்கள நம்புறேன். ஏன் சொன்ன அவங்கள என்ன நம்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா எனக்கு இன்னைக்கு வர எல்லா விஷயத்திலையும் உதவி செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்கள், டெக்னீஷியனா இருக்கட்டும், இப்ப நான் 24 கிராஃப்ட் என் கூட ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா யாருக்கும் மனசுக்கு வந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அப்போ ஒரு படத்தினுடைய வெற்றி முதல்ல நம்ம கூட இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கிறது அங்கே ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது நம்ம ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது என்னுடைய படம் நல்ல படமாக வந்திருக்குது, எடுத்திருக்கேன், அடுத்த மாதமே தேட்டருக்கு கொண்டு வந்துடுவேன், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தேட்டருக்கு கொண்டு வந்துடுவேன். தேட்டருக்கு கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு, அது என்னால் முடியும். அந்த படத்தை ஓட வைக்கிறது மீடியாக்காரங்களும் ஊருக்காரங்களும் சேர்ந்து தான். ஏன் சொன்னால் பெரிய படத்துக்கு நீங்கள் எந்த பப்ளிசிட்டி பண்ணாட்டிலுமே கண்டிப்பாக ஓடிடும். ஆனால் என்னே மாதிரி படங்களுக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் படமாக நினைக்காம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக எண்ணி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, வெற்றி படமாக்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு விஜயமல்லி அவர்களும் இயக்குநர் ஊகமாரர்களையும் வணக்கி வைக்கின்றோம். எங்கள் மேடையில் சுற்றி வைக்கின்ற அண்ணன் செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் வந்து நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்மன் கிரியேஷன் ராஜிக்கண்ணு அவர்களுடைய படம் வந்து அவருடைய டைரக்ஷன்ல வந்து கோட்டூர் மலையாண்டிபட்டத்தில் ஷூட்டிங்கு. நாங்க வந்து எங்க தோட்டத்திலிருந்து வேடிக்கை பார்க்க போறோம். அப்போ வந்து அவர் ஸ்டில் போட்டோகிராஃபரா இருந்தார். எந்த வருஷம் என்னது, கிட்டத்தட்ட 20 நிறைய வருஷத்துக்கு முன்னால. என்ன சுறுசுறுப்பு, என்ன வேட்சி மிக்க மனிதர் அவர். அவர் வந்து கவிஞர்ல மிகப்பெரிய கலைஞர், அது மட்டும் இல்லை போட்டோகிராஃபர். இந்த படத்துக்கு மிகப்பெரிய இயக்குனர், கடவுளுடைய அனுகிரகத்தோடு அவர்கூட எல்லாம் நமக்கு வந்து பேசுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. மேலும் வெங்கடேஷ் வந்து கொஞ்சம் முன்னால் சொன்னார், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன்ட்டு. அவர் கேரக்டரே அப்படிதான். ஷூட்டிங்ல இருக்கும்போது கூட என் படங்கள்லாம் அவர் பண்ணும்போது முதல்ல ஸ்பாட்ல நிக்கிறது அவர் தான். இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியும் வெற்றியும் அதான் காரணம்னு முதல் சொல்லிக்கிறேன். அதனால வந்து அவர் யாரும் வரல அப்படிங்கிறது அவர் வருத்தப்பட மாட்டாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி ஒன்று. அதுக்கடுத்து வந்து இப்ப பேசிட்டு போனாரு, கடவுளன்னும் முதலாளி கண்டெடுத்து தொழிலாளி விவசாயி, அந்த விவசாயின் இந்த படத்தினுடைய இயக்குநர் நான் பார்க்கறேன். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் எங்க என்ன மாதிரி செல்வமணி சார் மாதிரி, வெங்கடேஷ் மாதிரி, உதயகுமாரன் மாதிரி, விஜயமல்லி சார் மாதிரி எல்லாம் வந்து தன்னம்பிக்கை தான். அவர் பேச்சு எங்களை எனக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விவசாயி என்ன பண்றாரு, விதை நெல்லை வந்து நிலத்தை உழுது, விதையை போட்டு அதை பக்கமா பார்த்து அதெல்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவர் வந்து விவசாயத்தை பாக்குறாரு. அது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. ஒரு விவசாயி தான் அந்த, இந்த ஒரு விவசாயம் மாதிரி தான் இந்த சினிமா. அதுக்கு முன்ன பேசினவங்கலாம் சொன்னாங்க, விவசாயம் அழிஞ்சு போச்சு, விவசாயம் ஆயிடுச்சு, அப்படி ஆகி போச்சு, அந்த நேரத்தில் ஐயாயிரம் எட்டு வந்தது அது இதுனெல்லாம். ஆனா அதே மாதிரிதான் இந்த சினிமா போயிட்டு இருக்கு. முதல் நம்ம பிரச்சனைகளை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணணும். இவ்வளவு அழகா வந்து ஒரு இயக்குனர் வந்து மிகச்சிறந்த ஒரு கதையை எடுத்து ஒரு கதாநாயகன் கிட்ட போய் சொல்லும் போது போடா அப்படிங்கும்போது அவர் சொல்லும்போது என் நெஞ்சில் அடிச்சது.
காரணம் என்னன்னா, எத்தனையோ படங்கள் நாங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கே வந்து சொல்றேன், யாருமே வளர்ந்தவங்களை வந்து வளர்த்தினவங்களை பத்தி திங்க் பண்றதே கிடையாது. ஆனா அது காலமும் மக்களும் தான் அதை பத்தி பதில் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி மிகச்சிறந்த உழைப்பாளி, மிகப்பெரிய படைப்பாளி, இந்த படைப்பாளியினுடைய படங்களை வந்து ஊடகங்கள் வந்து வைராக்கியத்தோட மக்களை சென்றடைய செய்ய வேணும். இன்னைக்கு வந்து இந்த படத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் வரமாட்டாங்க. நான் அவங்ககிட்ட கூட சொன்னேன், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்ல ஏன் கூப்பிடல அப்படின்ட்டு, வரமாட்டாங்க. புதுப்பையனா ரொம்ப, அதாவது லைன் இன்னைக்கு வந்து சினிமா துறையில அந்த காலத்துல டிக்கெட் வாங்க நிக்கிற மாதிரி ப்ரொடியூசர் தியேட்டர் முன்ன நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இப்ப. இதெல்லாம் என்ன செல்வம் பின்னால உங்களுக்கு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாரு, எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு அவர், விவசாயியுடைய சிச்சுவேஷன் சொல்றாரு. அந்த விவசாயி வந்து தன்னுடைய உப தொழிலாளர் மாதிரி வந்து கேமராமேனாட்டும் மற்ற எடிட்டர் அவங்க எல்லாம் வந்து அந்த விவசாயி கூட சினிமாங்கிற வயல்ல உழந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அதான் ஐயாரட்டை வந்து கஷ்டப்பட்டு வெயிலையும் வேர்வை அர்த்தத்தை சிந்தி பயன்படுத்தி அதை எதையும் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த விவசாயத்தை கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணுவது மார்க்கெட்டிங் இல்ல. அந்த விவசாயி என்ன சொல்றாரு, இந்த நெல்லை நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், மிகச்சிறந்த நெல் இந்த ஐயாரட்டுங்கிற நெல் நான் மக்களுக்கு கொடுப்பேன். மக்கள் வந்து எப்படி ஐயாரட்டு பஞ்ச காலங்களில், இப்ப சினிமாவுக்கு வந்த பஞ்சம் மாதிரி பஞ்ச காலங்களில் வந்து ஐயாரட்டு எப்படி மனிதர்களை காப்பாத்தியதோ உலக அளவில், அந்த மாதிரி இந்த ஐயாரிட்ட மக்களிடம் கொண்டு செல்வேன் நம்பிக்கையோடு சொல்றார். நாம் அனைவரும் இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். சார் அவர்கள் பேசுவார், அடுத்த சிவகணி சார் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதற்கு முன்பாக விஜயமணி தியாரி வேந்தர் விஜயமணி ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். லேட்டா வந்ததுக்கு ஏன்னா ஒரு ஷார்ட் பிலிம் ஃபங்க்ஷன் ஒண்ணு, அதுக்கு போனதுனால லேட் ஆகி போச்சு. அவன் சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க, ஷார்ட் பிலிம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டாங்க. அதனால எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா பெப்சி தலைவர் செல்வமணி சார் வந்து வர்றாருன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா நல்ல படங்களுக்கு மட்டுமே அவர் வருவார். ஏன்னா அவர் வந்து மக்களோட மாறி பிடிச்சவர். ஏன்னா அவர் தான் அடுத்த திட்டு வர்றது, தான் முந்தைய போட்டு வச்சுட்டோம்னா கேட்டா இருக்கும். அப்புறம் உதயகுமார் சார், அவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக படம் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம், அதனால அவங்களுக்கு முதல்ல நான் வந்து லேட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பவித்ரன் சார், சண்முக சுந்தர சார், அப்புறம் வந்து மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், என் வெங்கடேஷ் சார் இருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்லிருக்கேன். அப்புறம் மணி சார், நாங்களாம் வந்து ரசிச்ச போட்டோகிராஃபர் கேமராமேன் அவர். ஏன்னா அவர் ஒவ்வொரு ஸ்டில்ஸ் ரவியும் இவருக்கும் தான் காம்படிஷன் இருக்கும். அவரெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க, உண்மையிலே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி தேவநாயகம் சார், மியூசிக்ல பாரதிராஜா படங்களுக்குலாம் மியூசிக் போட்டு நம்மளை கலக்கி அடிச்சவங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாக வந்து விவசாயி, இப்போ எல்லாரும் பேசிட்டீங்க, விவசாயங்கிறத செழிச்சாதான் நாடு நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். என்னென்னா இந்த விவசாயங்கிறது வந்து நான் அதில் ஊர்னவன். எங்கள் அம்மா கூட நான் வயக்காட்டில் போய் நாற்று பிடிங்கிருக்கேன், களை எடுத்திருக்கிறேன், எல்லாமே சின்ன வயசில் 15 வயசு வரைக்கும் அதில் தான் இருந்தேன். அதனால இந்த விவசாயிகளோட இதை வந்து நீங்க டெல்லி போராட்டமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில், அதாவது எல்லா போராட்டமும் நடத்திட்டாங்க. சோறு போடுறவங்க வந்து ரோட்ல நின்று போராட்டம் நடத்துற ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு நாடு இருக்குது. அது இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும். அதுல நியூஸ்ல கூட நீங்க பார்க்க தயாரா இல்லை, எல்லாம் டக்குன்னு வேற சேனல் மாதிரி சீரியல் பார்க்க போயிருவீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு உயிரோட்டமான விஷயங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியல உங்களுக்கு. இப்படிதான் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன்ட்ட பேசினேன் நான், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நீங்க வீடு கட்டி வீடு கட்டி கொண்டு போயிட்டா ஏரி குளம் எல்லாம் பண்ணி நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவன் சொல்றான் ஒரே சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றான், எல்லாம் ராக்கெட்ல விட்டு 6 மாசம் 1 வருஷம் மேல இருக்கிறான், அவன் எந்த சோத்து தின்னுட்டு இருக்கிறான், அதுக்கு தகுந்தாவது பின்னாடி வர உன்னை கண்டுபிடிப்பாங்கிறான். அது வந்து 5 பேருக்கு பண்ணலாம், ஒரு 50 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம், உலகத்துல இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்ண முடியாங்கிற உண்மை தெரியாமையே நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா, இப்ப நீங்க ஒரு கல்லணை கட்டினதெல்லாம் பாருங்க, கரிகாலன் கல்லணை கட்டினது, ராஜராஜ சோழனுக்கு இந்த கோயில் கட்டினதுலாம் எல்லாமே அடுத்து வர சந்ததிக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் நினைச்சு பண்ணாங்க முன்ன இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க யூஷன் துறவ மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம நல்லா இருந்த போது நாளைக்கு பத்தி கவலை இல்லைன்னு இருக்கிறாங்க. அந்த எண்ணம் மாறணும், விவசாயிகளுக்கான குரல் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடன் வேண்டி ஆண்டவனை வேண்டி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். இயக்குனர் ஜோக்கின் ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் உரையாற்றுவார்.
வழியா? ஆர் உதயகுமார்னா எனக்கே தெரியாது. அப்படி பழகிட்டோம் நம்ம, என் வீட்லயே அப்படி ஆர்வி ஆர்வின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்கேஸ்னா தான் என் தம்பி செல்வமணி. ஸோ ஏதோ நாங்கள்ல எது படங்களில் வந்து உங்கள் மனசில் நிறைஞ்சிருக்குமோ இல்லையா, இந்த இனிஷியலில் நிறைஞ்சிருக்கோம்ன்றது நினச்சா ஒரு சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி தான் ஐயா ரெட்டு, அது ஒரு இனிஷியல் தான் இல்லைங்களா, இது ஒரு ஷார்ட் டேர்ம். ஆக நான் ஜாஸ்தி நேரம் எடுத்துக்கல, என்ன டைம் ஆகி போச்சு. இந்த படத்தோட இயக்குனர் தம்பி இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அங்கே ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி அவர் விவசாயத்தையும் பண்ணணும். இந்த வருமானத்தில் ஒரு 10 ஏக்கரை நீ இங்கே வந்து தனியாக விவசாயம் பண்ணிட்டு இங்கே படம் எடுத்துட்டு இருக்கணும். அதை தான் நான் பார்க்கணும். ஏன்னா நாங்கள்லாம் விவசாயிகளாக இருந்து வந்தவங்க. இப்போ நம்ம சண்முக சுந்தரா ஆகட்டும், சாரு விஜய் முரளி ஆகட்டும், எல்லாமே சொன்னாங்க நான் அம்மா கூட போயிருக்கேன், களை வெட்டியிருக்கிறேன். சரி, எல்லாரும் அப்படித்தான். நம்ம எல்லாம் பொழப்புக்காரத்தான் ஓடிக்கோங்க. அங்க பஞ்சத்திலிருந்து தாங்க முடியாத துயரத்துலதான் சென்னைக்கு போய் எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி. ஆனா மறந்துட்டோம்னு சொல்றதை விட நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த படத்துல நடிச்ச எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்துல பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு அது போராட்டம் இல்லாம ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல ஒரு திருவிழா மாதிரி தம்பி சகோதரத்துவத்தோடு அவரோட நட்புகளோட இணைந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாரு, தயாரிச்சிருக்காரு. அந்த தைரியத்துல ஒரு தெம்புல ஒரு கெத்துல இருக்கிறாரு. அந்த கெத்து அப்படி மெயின்டைன் ஆகணும். பொதுவாக விவசாயத்தை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. நம்ம விவசாயம் போராட்டம் ரெண்டு விஷயத்த நல்லா திங்க் பண்ணணும். நம்ம விவசாயிகளும் விவசாய லேண்டுக்கும் மெயினாக நமக்கு என்ன தேவைன்னா தண்ணி வேணும். இந்த தண்ணி வந்து எப்படி வரணும்? தண்ணி வரணும்னா மழை வரணும். மழை வரணும்னா ஒழுக்கமாக நம்ம மரத்தை எல்லாம் விட்டு வைக்கணும், வெட்டி வைக்கக்கூடாது. மரத்தை வெட்டி வெட்டி வெட்டிட்டு அப்புறம் மழை பெய்யறது இதுதான். உலகமே வந்து குளோபலைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக குளோபலைசேஷனில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த இயற்கை சூழ்நிலை தான், தட்பவெப்பம் மாற்றுதல் தான். இந்த தட்பவெப்ப மாறுதல் வந்து உலகத்தையே வந்து ஒரு ஆட்டுகிற ஒரு மிகப்பெரிய பேய். நம்ம இன்னைக்கு தீவிரவாதத்துக்கு விட அதிகமாக பேசப்படுகிற விஷயம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு முதல்லலாம் வந்து கரெக்டாக ஒரு 4 பருவங்களாக பிரித்து வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன இருக்கோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தது. மழை காலத்தில் மழை வரும், பனிக்காலத்தில் பனி விழும். இப்போ மழை காலத்தில் பனி விழுது, வெயில் காலத்தில் மழை வருது. பாருங்க இன்னைக்கு இவ்வளோ வெயிலில் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை வந்துருன்றான். 4 நாள் கழிச்சு வெளியூருக்கு போகலாமான்னா புயல் வரும்ன்றான். ஸோ எந்த ப்ரோக்ராமும் நம்ம பண்ண முடியல. இது வந்து நிறைய மாறணும். உலகமே உலகளாவிய விஷயம் இது. விவசாயம் நம்ம நாட்டை மட்டும் பொறுத்தது அல்ல, உண்மையிலுமே தட்பவெப்பத்தை பொறுத்தது. நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம வந்து எல்லாத்துக்கும் பங்கு போடணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இமயமலை கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. கங்கா, பிரம்மபுத்திரா, பியாஸ் ரவி, சட்லஜின்னு இந்த நதியெல்லாம் நம்ம சரித்திர புஸ்தகத்தில் பூலோக புஸ்தகத்தில் படித்த அந்த நதிகள்லையும் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் போனால் ஒரு இடத்துல இந்த ரவி பியாஸ் நதிக்கரையில் பிரமாதமாக இருக்கு. அப்படி வந்தா அப்படியே அப்படி ஆர்ப்பரிச்சுட்டு வருது தண்ணி. அதாவது சம்மரில் நான் போயிருக்கேன், வந்து பாதி ஒரு இடத்துல 2 ஷட்டர் போட்டு பிரிக்கிறேன், பாதி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம், பாதி தண்ணி இந்தியாவுக்கு வருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெருந்தன்மையோடு நம்ம வந்து பாதி பாகிஸ்தானுக்கும் தண்ணி கொடுக்குறோம். இன்னும் நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை அப்படியே ஒரு வழி முறைப்படுத்தி அப்படியே சவுத்து எண்டு வரையிலும் கொண்டு வரலாம். கொண்டாந்து கன்னியாகுமரியில் கொண்டாந்து கலக்கிற அளவுக்கு ஒரு கால்வாயை வெட்டினா போதும், ஒரு பெரிய கால்வா. அது ஆறுன்னு சொல்லிக்கலாம். மற்ற ரோடு போடுறது எல்லாத்தையும் விட நிறுத்திட்டு ஒரு பெரிய ஒரு கால்வாயை தோண்டி கங்கா, பிரம்மபுத்திரா அப்படி இணைச்சி இப்படி கொண்டாந்தோம்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. வீணா போகுது தண்ணி. அதை மட்டும் நினைப்போம். அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அது செய்ய மாட்டாங்க. செய்யறோம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க, நம்ம தான் செய்யணும்.
ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இந்த ஆசை உணர்வுகள் எல்லாம் இந்தியனுக்கு இருக்கு. நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம விவசாயம் நல்லா, யாரும் இல்லாம உணர்வுகள் இல்லாம உணர்வுகள் செத்தவங்க எல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. வழிமுறை தெரிய மாட்டேங்குது. இப்ப எலெக்ஷனுக்கு நம்ம போறோம், ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருந்தா அது ஒரு குற்றம். ஓட்டுரிமையை வந்து நீங்க வந்து வீணடிக்க கூடாது. ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணும்னு எவனோ ஒருத்தன் சொல்றானா? நல்லா சிந்திச்சு பாருங்க. கட்சிகள் எத்தனையோ பேர் நிக்கிறாங்க, நான் எந்த கட்சியும் குறை சொல்லல. பட் ஒரு நல்லவனை தேர்ந்தெடுப்பதுதான் நமது ஜனநாயக கடமை. அந்த நல்லவர்கள் எங்கே என்று தேடுவது நமது கடமை. அதே மாதிரி தான் நம்ம நல்லவங்களை தேர்ந்தெடுக்க பழகிட்டோம்னா நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம், நல்ல விஷயங்கள் வளர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வந்து நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். நம்ம கெட்டவனை ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம பொழைக்க முடியும் போல் இருக்கு. நல்லவன் எக்ஸசைஸ் பண்ணா பொழைக்க தெரியாதவன்றான். ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிபேட் ஐட்டம். அதே மாதிரி தான் விவசாயம். இந்த ஐயா ரெட்டை பொறுத்தவரையிலும் நான் சொல்றேன், இந்த ஐயா ரெட்டு பஞ்சத்தை தீர்க்க உருவாக்கப்பட்ட ஒரு விதை, பஞ்சத்தை தீர்க்கிறதுக்குன்னு. ஸோ அந்த டைட்டில் வச்சு தம்பி எடுத்திருக்காருன்னா இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் இந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்கிறேன்னு சொன்னார்ன்றது அது ஒரு பெரிய ஒரு அவருடைய இயக்குனர் ஆளுமையோட வெளிப்படுத்துவதை காட்டுது. அதற்கு என்னுடைய வாழ்த்துகள். இந்த படத்தில் எல்லா உங்கள் நண்பர்களையே நடிக்க வச்சு நண்பர்களையே எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சுருக்கீங்க. அந்த இந்த நட்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆக மொத்தம் இந்த விவசாய பிரச்சனையை வந்து தள்ளி நின்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயத்தில் இன்னும் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வேளாண்மையில் இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான்லாம் முதல்ல எங்கள் காலையில் பொங்கல்னா காலையில் இருந்துச்சு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு மாட்டை குளிப்பாட்டுவேன். குளிப்பாட்டி அதுக்கு என்னென்ன கலரில் பெயிண்ட் இருக்கு, மற்றவங்கெல்லாம் ரெண்டு கலரில் அடிச்சேன், அவள் பத்து கலரில் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டு எங்கே அடிக்கிறதுன்னு தெரியாமல் வாளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்போம். அந்த காலம் இல்லை, அந்த சந்தோஷம் எல்லாம் இல்லை. இப்போ இப்போ பெயிண்ட் அடிக்க போன டிராக்டருக்கு தான் பெயிண்ட் அடிக்கணும், மாடுகளே இல்லை, மாடு பட்டி பட்டியா வச்சிருப்போம். அந்த காலங்கள் எல்லாம் இருக்கு. பட் அது இல்லாதது வந்து நமக்கு வீழ்ச்சின்னு நினைக்க கூடாது. இது வளர்ச்சியோட ஒரு வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுச்சு. விவசாயமும் வேற ஒரு பரிணாமத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். நிறைய டிராக்டர் இப்ப பாத்தீங்கன்னா அறுவடைக்கு மிஷின் வந்துருச்சு. ஏன் அறுவடைக்கு மிஷின் கொண்டு வர்றேன்? நம்ம அறுவடையை நிறைய பண்ணணும். அந்த அறுவடையை நிறைய பண்ணணும் என்னன்னா, இந்த நான் சொல்றது இந்த 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 விதையோ அந்த விதையோ இந்த ஹைபிரிட் வெரைட்டியோ இந்த போராட்டத்துக்கெல்லாம் நான் வரல. அதையே ஒரு வியாபாரமா பண்ணு, நீ விவசாயத்தையும் வியாபாரமா பண்ணு. தம்பி சொன்ன மாதிரி வி ஹாவ் டு கல்டிவேட் அண்ட் வி ஹாவ் டு ஹார்வெஸ்ட் வி ஹாவ் டு மார்க்கெட். இந்த மூணு தான். அது வந்து தனி மனிதனால செய்ய முடியாது. அது ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்மளே ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு நம்மளே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு எல்லா தானியங்களையும் அறுவடை பண்ணி எல்லா ரகத்தை பிரித்து வந்தா இந்த விலைக்கு கொடுத்து வேணா வாங்கிட்டு போங்கடா, எந்த மார்க் எந்த பெரிய எம்என்சி கம்பெனியாக இருந்தாலும் சரி வந்து வேணா இங்கே வாங்கிட்டு போங்கடான்னு அதில் ஒரு ஒற்றுமை இருந்தால் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி சினிமாவை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அலையிறோம். முதலெல்லாம் நானும் செல்லமணியும் படம் எடுக்கிற இன்னைக்கு பூஜை போடுற இன்னைக்கே வித்துருவோம். வித்துட்டு இந்த கதை எப்படிப்பா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணுவோம், பேரை போட்டா வித்துருவோம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறது கூட எடுத்துடுறாங்க சார், ஆளை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு, நானும் திரைப்படத்துக்கு வரணும்னு. அந்த ஆசையை பயன்படுத்தி ஒரு நல்ல படமே கூட எடுத்துடுறாங்க. அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு அந்த தியேட்டருக்கு அந்த 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 வழிமுறைகள் எல்லாமே இப்ப வந்து பெரிய சிக்கலுக்கு உண்டான பிரச்சனையாகி போச்சு. படம் எடுக்கிறவன் விற்க முடியாதுன்னா வாங்க மாட்டேன்றான், வாங்கறதுக்கு ஆள் இல்லை, வாங்கினா ஓடலன்னா நீயே தான் காசு கொடுக்கணுன்றான். அப்படி சரி அவன் புரோக்கர் ஆகிடுறான். இப்போ இந்த இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்ற இல்லை, எல்லாமே புரோக்கர்ஸ் ஆகிட்டாங்க. தியேட்டரை பிடிச்சி கொடுக்குறேன், அது இத்தனை தியேட்டருக்கு பிடிச்சி கொடுத்துக்கிறேன், வர்றதில் 10% 20% அவன் எடுத்துக்கான். அப்போ வர்றதே 10% தான், அதையும் அவன் எடுத்துப்பான். அப்புறம் என்ன போச்சு? இப்போ பொழப்பு இப்படி இருக்கு.
ஒரு நல்ல தலைமை இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில்ன்றது மட்டும் தெளிவா தெரியுது. அதான் இன்னைக்கு பாரதிராஜா சார் வர்றாரு, அவர் பிடிச்சி ஒரு அம்மு கமிக்கிறோம் அப்படின்னு நானும் செல்லுமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அவர் மாதிரி ஒரு தலைவரை கொண்டாந்துட்டோம்னா மட்டும்தான் இந்த சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன செல்லுமணி சார், அவன் அதை அதுக்கு அதை எப்படியாவது அவரை கொண்டாந்து இந்த 5-8 மூலமாக நம்ம ஒரு பெரிய அறுவடைக்கு அவரை தயார்படுத்தலான்னு பார்த்தேன், அவர் தப்பிட்டார் இன்னைக்கு. ஆக மொத்தம் இந்த படம் மிகப்பெரிய 5-8 பெரிய அறுவடையை காண வேண்டும். ஊருக்கே நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், விதை போடணும் 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 உலகே பசி ஆறணும் ஆறணும்னு பொன்னுமணி படத்துல ஓபனிங் சாங், ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையான்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், அது ஞாபகம் வருது. 5-8 அந்த மாதிரி ஒரு விதை, நம்ம போடுற விதைக்குல விதையில உலகே பசி ஆறணும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அறுவடையை இந்த திரைப்படம் காண வேண்டும். இந்த படத்தில் வேலை செய்த பணிபுரிந்த இவர் பற்றி சொல்லாம உண்டு, இவர் என்னுடைய படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபரை வேலை செஞ்சிருக்காரு சார் மணி சார். அவர் அப்பவே கேமராமேன் தான், இருந்தாலும் அவருக்கு பிடித்த குரூப்புகள்லாம் வந்து நம்ம செல்வமணியோட தயாரிப்பாளர் கேமராமேன் ரவி யாதவ் ஒரு படத்தில் இவர் உறுதிமொழியில் எனக்காக ஸ்டில் போட்டோகிராஃபரை வேலை பார்த்தாங்க. அப்பவே இவருக்கு பயங்கரமான டேலண்ட், ஏன்னா இவர் இவருடைய கால் ஷீட்டு ஸ்டில் போட்டோகிராஃபர் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ண காலம் உண்டு, அது அந்த மாதிரி காலம். அப்புறம் தேவேந்திரன் சார் வந்து அவரை பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்லணும், ஏன்னா பாரதிராஜா இளையராஜா யூனிட்டி முடிஞ்ச உடனே இவரை வச்சு தான் படம் பண்ணார், அது அற்புதமான படம் ரொம்ப வேதம் புதியது. அந்த படத்துக்கு அவர் போட்ட ஒவ்வொரு பாட்டும் அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்காங்க. இப்போ என் தம்பி செல்வமணியை பற்றி சொல்லுவேன், இன்னைக்கு சினிமா ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குன்னா, சினிமா ஷூட்டிங் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு என் தம்பியோட தலைமை தான் காரணம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது இந்த விழா தலைமைக்கு பொருத்தமான ஒரு செல்வமணி தான் அப்படின்றத நான் வந்து இங்கே கட்டாயம் நான் சந்தோஷம். நீங்கள் இன்னுமே நம்மெல்லாம் கொஞ்சம் செயல்படுத்தி இந்த சினிமா வெளிக்கொண்டு வர்றதுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம எல்லாம் உறுதியா நிற்கணும் அப்படின்றத நான் அவர்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு, இந்த படம் மிகப்பெரிய அறுவடையை காண வெள்ளி விழாக்கான எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அவர்கள் உரையாற்றுவார். திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் என்னுடன் பணிபுரியும் என்னுடைய இயக்குநர்கள், இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 5-8 திரைப்படம் ஒரு சிறிய புதிய முயற்சி. இஸ்மாயிலினுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப பழக்கம் இல்லை, இருந்தாலும் அவர் அந்த ஒரு குரல்லே வந்து அந்த நட்பு வந்து இதயம் வரைக்கும் போய் சேர்ந்துடும். அண்ணன் அவர் கூடும்போதே வந்து நட்பு இதயம் வரைக்கும் சேர்ந்துடும். அதனால எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வர அளவுக்கு அவருடைய குரல்ல வந்து அந்த நட்பு இருக்கும். நான் லேட்டாக வரல, அவர் வந்து என்ன 7 மணிக்கு வந்தா போதுன்னு சொன்னார். நான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இஸ்மாயில் எப்போ வரணும்னு, சார் நீங்கள் 7 மணிக்கு வந்தா போதுன்னு சொன்னார். அதனால தான் அந்த டைமுக்கு நான் வந்தேன். உண்மையில சொன்னிருந்த மாதிரி வந்து பாரதிராஜா வந்தார்னா ஒரு சரியான ஒரு தலைமைக்கு ஒரு ஆளாவோட இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் வரல, இருந்தாலும் அவர் நேரையா பேசுவது நாங்கள் பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்றோம். உண்மையா என்ன, இப்போ வந்து இந்த படத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, விவசாயம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில இருக்கான். ரெண்டு பேருக்கும் முதலீட்டுக்கு விலை கிடையாது. அவன் முதலீடு மண்ணில் போட்ட மாதிரி தான் இருக்கு. விவசாயம் மண்ணில் போடுறான், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் மண்ணில் போடுறான், அது விதைக்கவே மாட்டேங்குது. விதைச்சாலும் அந்த விளைச்சல யாரும் அறுவடை பண்றாங்க, அது விவசாயிக்கும் வரல தயாரிப்பாளருக்கும் வரல. இந்த நிலைமை மாறணும்னா அது எல்லாருக்கும் அனுப்பங்க. யாரோ ஒருத்தர் கைகாட்டுறதுல எனக்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை. குற்றம் வந்து நம்ம கிட்ட ஆரம்பிக்குது. விவசாயிக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, நிறைய குறை சொல்லிட்டே இருப்பாங்க. விவசாயிக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், விவசாயிக்கு மானியம் கொடுக்க வேண்டாம்,
உதவி பண்ண வேண்டாம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அவன் விளைச்சலுக்கு சரியான விலை கொடுத்தா போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்ததால அது விதை போட ஆரம்பிச்சதுலேருந்து அந்த நிலத்தை வந்து உழ ஆரம்பிச்சதுலேருந்து அறுவடை பண்ணி மார்க்கெட் கொண்டு வரும்போது இதுக்குண்டான செலவு எவ்வளோ, இதில் எவ்வளோ விளைஞ்சிருக்கு, இந்த விளைச்சல் ஈக்குவல் பண்ணி அந்த விலையை கொடுத்துட்டாங்கன்னா எந்த உதவியுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் தான் தயாரிப்பாளருக்கும், அவங்க போட்ட பணத்துக்கு அது சரியான பாதுகாப்போடும். இது ஒரு நாட்டுக்கு இது ஒரு பங்கு இருக்கு. ஒரு படம் திரையிடப்படும் போது இப்போ ஒரு நான் இப்போ இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்திருக்க எல்லாரும் ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு, ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கு. இந்த பொண்ணை யார் ஒன்றாலும் கைப்பிடிச்சு இருக்கலான்னா இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வராது. இல்லை இங்கே வர பணத்தை ஒரு 1000 ரூபா பணம் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராதுன்னா அந்த பணத்தை யார் ஒன்றாலும் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ ஒரு பாதுகாப்பு இருக்கு, இந்த சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் தமிழ் திரைப்படங்களுக்கு அது மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கான்னா இல்லை. இது அரசாங்கம் தான் இந்த பாதுகாப்பு தரணும், முதல்ல அரசாங்கம் தான் தரணும். ஆனா பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கொடுமையான விஷயம்னா பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் களவாணித்தனம் பண்ணுது. நம்பர் ஒன் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கா, இருந்தாலும் அது சரியான முறையில் போய் சேரலும் போது இந்த விஷயத்தை நாம் எல்லாம் எந்த மாதிரி சொல்ற விருப்பப்படுறது என்னன்னா, இன்னைக்கு சினிமாவை கெடுக்கிறது இணையம், இன்டர்நெட் தான் சினிமாவை அதிகமாக கெடுக்குது. அது வந்து வீட்டில் இருக்கிற நெட்ல இருந்து சிஸ்டத்துல இருந்து கையில் இருக்கிற போன் வரைக்கும் வந்திருக்கு. இதை யார் இந்த சர்வீஸை யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு தான் இந்த சர்வீஸை கொடுக்குது. பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் இந்த சர்வீஸை கொடுக்குது. அப்போ இது வழியாக தான் இந்த திருட்டுத்தனம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வருது. அப்போ இதை வழங்குறது யாருன்னா இந்திய அரசு தான். இப்போ இந்திய அரசும் ஒரு 5 தலைவர்கள் இருக்காங்க, வோடாஃபோன்ல இருந்து ஏர்டெல் இருந்து ஜியோல இருந்து இது மாதிரி ஒரு 5 தரவு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜிபி வந்து இன்டர்நெட்ல டவுன்லோட் ஆகணும், அது வியாபாரம் பண்ணணும். அதுதான் 100 கோடி பேர் 120 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் ஏறக்குறைய ஒரு 100 கோடி பேர் வந்து இணையத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க 1 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட, ஒரே 1 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா கூட 100 கோடி ரூபா அவங்களுக்கு போயிருது நம்ம சினிமா மூலமா. இப்போ இந்த ஒரு வருஷத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 கோடி ரூபாய் வருது. இதை திருட்டுத்தனமா இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் கருவியா இருக்கு. அதுக்கு நாங்க காரணமா இருக்கும், எங்களை பயன்படுத்தி எங்களை சாவடிச்சு ஒரு 4000 கோடி ரூபாய் இந்த திருட்டு பசங்க திருடிட்டு இருக்காங்க. அந்த இந்திய அரசாங்கம் உடந்தையா இருக்கு, அதுதான் உண்மை நிலைமை. இந்த நிலைமை மாறிச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நாங்கள் திறந்த திரைப்படங்களும் தயாரிக்க முடியும். அதுபோல விவசாயிக்கும் அவருடைய முதலீட்டுக்கு தகுந்த விலையை இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா வேற எந்த விதமான உதவியும் விவசாயிக்கு பண்ண வேண்டிய இது இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து பையாரிட்டும் சொல்லும் போது அது கூட வந்து ஒரு ஆரம்பம் இது. நானும் விவசாய குடும்பத்துல வந்தவங்க தான். ரெண்டு வகையான நெல் நாங்கள் பயிரிட்டு இருந்தோம். ஒன்னு காரரிசி, கார் நெல், அது வந்து 90 நாள்ல பயிரிடப்படும். இன்னொன்னு கிச்சடி செம்பா, அது போன்ற சன்னடகர அரிசி, இது வந்து 5 மாசம் 180 நாள் இருக்கும். இதுதான் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது பயிர் பெற்ற நிலங்கள். அந்த அந்த நெல்லுக்கு இயற்கை உரம் தான் போதும். வீட்டில் பட்டு இருக்கும், ஒரு மாடு, ஒரு 100 மாடு, அந்த 1 மாடு வந்து அறுவடைக்கு பின்னாடி வந்து எங்க நிலத்துல வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துச்சுன்னா அந்த உரமே அது அறுவடை வரைக்கும் சரியானதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊர் பரத்து ஊருக்கு புறத்துல எல்லாருக்கும் ஒரு குப்பை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு குப்பை மேடு இருக்கும். அது வந்து உரத்தை இயற்கை உரத்தை எங்க உரத்தை நாங்களே தயார் பண்ண உரத்தை நாங்கள் எங்க நிலத்துல போடுவோம். அதை நாங்கள் வந்து எந்த விதமான செலவும் இல்லாம அந்த வந்து விவசாயம் பண்ண முடியுது. எங்களுக்கு ரொம்ப இப்போ ஈடு கம்மியா தான் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 15 மூட்டைல இருந்து ஒரு 20 மூட்டை கிடைக்கும். ஆனா எங்க செலவு கம்மியா இருக்கும் போது அது ஏறக்குறைய சமமானது. அது மறைஞ்சு அப்பதான் வந்து 5000 எட்டு வருது. 5000 எட்டு கார் அரிசிக்கு ஈக்குவலான ஒரு அரிசியா இருக்கும். அது இட்லிக்குலாம் நம்ம பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் ரொம்ப குண்டா இருக்கும். அது வந்து 90 நாள் நாங்க விளைவிச்ச கார் அரிசி 60 நாள் இவர் அடைஞ்சிரும். அது 4 நட்டு 30 நாள் நட்டு 60 நாள் விளைஞ்சிரும். அப்ப எங்களுக்கு முதல்ல வரும்போது நம்ம இனிப்பா இருந்தது. ஏன்னா 15 மூட்டை விளைஞ்ச எங்களுக்கு ஒரு 30 மூட்டை 35 மூட்டை வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, விலை இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த நிலத்துல இருந்து எல்லா சத்தும் அதை எடுத்துருச்சு. எடுத்து பிறகு என்னாச்சு, அதுக்கு விலைக்கு அமௌண்டே போடணும், நைட்ரேட் போடணும், பாஸ்பேட் போடணும், தகச்சத்து போடணும், மணி சத்து போடணும். கடைசியா கணக்கு பார்க்கும்போது வரவை விட செலவு அதிகமாயிருச்சு. 30 மூட்டை விளைஞ்சாலும் 40 மூட்டை விளைஞ்சாலும் அந்த பூச்சிகள் இருந்தோம் இதில் இந்த காப்பாற்று குத்துல எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அப்போ எங்க உயிர் போன மாதிரியே ஏறக்குறைய
இந்திய விவசாயிகள் உயிரே போயிடுச்சு. மரபணு மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அதிகமா விளைவிக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, எப்படி நாட்டுக்கோழி இருந்து லகான் கோழி வந்ததோ, அந்த கோழியோட இது வந்து எந்த வித சத்தம் இல்லாம ஒரு இது உணவா மாறிச்சோ, அது போல அரிசி கூட அது மாதிரியே மாறிட்டு இன்னைக்கு இந்திய விவசாயி ஏறக்குறைய தற்கொலைக்கு தூண்டப்படுற. ஒரு விஜய் மல்லையா 12,000 கோடி வாங்கிட்டு 1,000 கோடி ரூபாய் அவர் கட்டாம வந்து பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நிக்க முடியும், அவருக்கு என்ன சொல்லுவாரு? இல்ல இல்ல, 11 கம்பெனி இல்ல, 1 கம்பெனி அது கிங் பிஷர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கு, அதனால அந்த கடனை மட்டும் கட்டலன்னு வந்து அவர் பெருமையா சொல்லிப்பாரு. விஜய் மல்லையா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்துப்பாரு. அது சொன்ன கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது, அதனோட கடனை கட்டல, இன்னொரு கம்பெனிக்கு கடன் கொடுப்பாங்க. ஆனா ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கிட்டு அவன் கடனை கட்ட முடியலன்னா, அவன் ரோட்ல ஒரு தடவை சட்டையை பிடிச்சிட்டா அவன் மறுமொழி யாருமே பார்க்க மாட்டாங்கன்னா. அந்த டிராக்டர் கொடுத்துட்டு போனா பிரச்சனை இல்லை, எத்தனை போட டிராக்டர் சொல்லலாம், ஆனா மறுநாள் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். இதுதான் கார்பரேட் கம்பெனிக்கும் விவசாயிக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப விவசாயியை காப்பாற்ற வேண்டியது இந்த நாட்டோட கடமை. தாயை காப்பாற்றுறது தனையனும், விவசாயியை காப்பாற்ற நாடும் உருப்படவே உருப்படாது. அதுதான் அதுக்கான முயற்சியா இது போன்ற கலைஞர்கள். இவங்க வேற ஏதாவது படம் எடுக்கலாம், இப்ப இஸ்மாயில் நினைச்சா வேற ஏதோ இதே போல சின்ன பட்சத்தில் ஒரு படம் எடுத்து ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னு போட்டு எடுக்கலாம். ஆனா இது மாதிரி படைப்பாளிகள் என்ன நினைக்கிறாங்க, தங்களாலான முயற்சியை வந்து இந்த ஜனங்களுக்கோ இந்த நாட்டுக்கோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற படைப்பாளிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த மக்களுடைய, இந்த பத்திரிகையாளர்களோடு ஊடகவியலோட முதல் தர்மம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து விரும்பப்படுறேன். நான் மலேசியா போயிருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, இங்க இருக்கிற நிலத்தடி நீரை யாரும் எடுக்கூடாது. மலேசியாவில் ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னாரு. என்னன்னா, நிலத்தடி நீரை யாரும் எடுக்கக்கூடாது, மழை நீரை தான் பயன்படுத்தணும். அப்போ அந்த நாட்டோட நிலத்தடி நீர் அப்படியே இருக்கு. நிலத்தடி நீர் அவங்க சொல்றாங்க, நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? ஒரு தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமோ, அது போல நிலத்தடி நீர் தாய்மார்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை வேற வேகமா திருடக்கூடாது. நீ தாய்ப்பாலை உறிஞ்சி வியாபாரம் பண்ணிட்டு அந்த குழந்தை எப்படி போயிருக்கும்? அது போல நிலத்தடி நீரை நீ உறிஞ்சி எடுத்துச்சுன்னா அந்த தாவரங்கள் எப்படி வரும்? இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ, எவ்வளவு உரிமை இருக்கோ, அதே போல உரிமை தாவரங்களும் இருக்கு. வாய் பேச முடியலனாலும் அந்த தாவரங்களை நீங்க அழிச்சிங்கன்னா மனிதன் அழிஞ்சு போயிடுங்கிற ஒரு அறிவு அந்த நாட்டுக்கு இருக்கு. அந்த அறிவு நம்ம நாட்டில் இல்லை. இப்ப இங்க எப்படின்னா, நிலத்தடி நீரை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்தோம்னா, நதிநீரை பங்கிடும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்றான், இல்ல இல்ல தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிலத்தடி நீர் இருக்கு, அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். அதாவது எதிர்காலத்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நாட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கோர்ட். இந்த அநியாயம் எங்கேயும் நடக்குமா? அவன் கொஞ்சம் யோகினா இருக்கான், இவன் தீட்டப்பட யோகின்னு போடுற தண்டனைங்கிறான் சுப்ரீம் கோர்ட். இதுதான் இந்த நாடு. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்தை அதுதான் நான் வந்து என்ன முதன்முறையா வந்து இஸ்மாயில் தாக்கம் சொன்னேன், சின்ன படம் அப்படின்னா. சின்ன படம் இல்ல, ரெண்டு வரிதான் திருக்குறள், அது உலகத்தை ஆளுது. அப்போ கருத்து பெருசா இருந்தா, நாங்க படம் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த மாதிரி நாங்க இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க இந்த சமூகத்துக்கு ஏதோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோங்கிற உணர்வு மக்களுக்கு இருக்கிறதா தான் இந்த வரவேற்பு எந்த மாதிரியும் இருக்கு. சினிமா ஓடும் போது மட்டும் ஒரு வரவேற்பு இல்லை, 20 வருஷம் ஆனா கூட நான் போகும்போது கேப்டன் பிரபாகரன் போகணும் சார்னு மக்கள் ஆட்சியில் மக்கள் சொல்றாங்கன்னா மக்களை பத்தி நாங்க கவலைப்பட்டிருக்கோம். அப்ப மக்களும் எங்க மேல ஒண்ணு அதே அன்பு வச்சிருக்காங்க. படத்தினுடைய வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி வச்சு எங்க மேல அன்பு வைக்கிறது இல்ல. நாங்க என்ன அவங்களுக்கு சொன்னாங்க, பாரதி ராஜா சொல்லும் போது கைத்துட்டாங்கன்னா, இந்த மக்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த கலைத்தன்மையோட ஒரு பண்ணிருக்கிற ஒரு விஷயம் தான். அது போல இது போன்ற கலைஞர்கள், இது போன்ற தொழில்நுட்ப கலைஞர் ஒரு பெருமையா சொன்னார், என்னால பண்ண முடியும். அந்த பண்ண முடியுங்கிற திமிர தைரியத்தை யாரு கொடுத்ததுன்னா, அவருடைய நட்பு ஒட்டம் தான். அந்த அதுதான் சொன்ன, அடுத்த மாசம் பண்ணிடுவேன், அடுத்த மாசம் வித்துருவேன். ஏன்னா மத்த தயாரிப்பாளருக்கு என்னன்னா, கடன் வாங்கி படம் எடுத்திருப்பாங்க, வட்டி கட்டணும், அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணலன்னா அந்த வட்டி ஏறிட்டே இருக்கும். எப்படியாவது 2.5 கட்டி எப்படியாவது இருந்து தள்ளிடுவோம்னு நினைச்சு அதை தள்ளிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நண்பர்களோட கூட்டு முயற்சியோட அவர் இந்த திரைப்படத்தை எடுத்ததால தைரியமா தலைமை நிற்கிறாரு. அது கொஞ்சம் சரியான முறையில கூட அவர் வியாபாரம் பண்ணிட முடியும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு இந்த நட்பு பயன்படுதுன்னா, சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு சரியான தலைமையோட சரியான அமைப்போட, இப்ப இருக்கிற தலைமை சரியான தலைமை தான் என்ன பொறுத்த வரைக்கும், கூட இருக்கின்ற சரியான முறையில பயன்படுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த தமிழ் திரைப்படத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கும். ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க.
குறைஞ்சபட்சம் வருங்காலத்திலேயாவது தமிழ் திரைப்படத்துறைக்கு தயாரிப்பாளர் சங்கம் வலிமையா இருக்கும்போது தான் அந்த தமிழ் திரைப்படத்துறை நன்றாக வரும். அப்போ அந்த சங்கத்தை சரியான முறையில் கொண்டு செலுத்த வேண்டியது தயாரிப்பு உறுப்பினராக இருக்கிற எல்லாருடைய கடமை. அதுபோல இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். அதுல ஒர்க் பண்ண இஸ்மாயில் அடுத்த படம் பண்ணணும். இது போன்ற அவர் சமூகத்துக்கு சிறந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கணும். அவர் ஒண்ணு சொன்னாரு, நான் கதை கேட்கல, எங்க கதை எவனும் கேட்கல, அதனால இவங்களை போட்டேன்னு. இனிமேல யாரும் கேட்கக்கூடாது உங்க கதையை. அப்பதான் இது போன்ற நடிகர்களை நீங்க கண்டுபிடிச்சு தேடி உருவாக்கி. ஏன்னா எனக்கு கூட ஒரு இது என்னன்னா, நம்ம உருவாக்கும் போதுதான், நம்மளால ஒரு நாலு பேர் உருவாக்கும் போது தான் நமக்கு ஒரு மரியாதை. இன்னைக்கு மேடை மீட்க எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மரியாதை இருக்குன்னா, நாங்க கொஞ்சம் பேர் உருவாக்கி இருக்கோம். அவங்க எங்கேயோ போகும்போது கூட, இப்ப மன்சூர்லிக்கான போகும்போது செல்வமணி உருவாக்குனா சொல்லுவாங்க. சரத்குமார் எந்த மேடையில போனாலும் என்ன செல்வமணி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லும் போது நான் இன்னும் வாண்டிட்டே இருக்கேன். அது போல இஸ்மா நீங்க வந்து நிறைய கவிதை உருவாக்கும் போது நீங்க நிச்சயம் வாண்டிட்டே இருப்பீங்க. ஏன்னா சார் வந்து அவர்களுக்கு தெரியாது, தேவேந்திரன் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிகன் சாரோட பழகும் போது அவரோட போயிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து முதல்ல அவங்க வந்து கைக்குட்டு காதல் கடிதம் வந்து அங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா சார் ஆபீஸ்ல கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பாத்திரத்து வந்து சார் ஏறக்குறைய 30 வருஷம் கட்சி இந்த மேடையில பாக்குறோம். ஆனாலும் அந்த பாடல் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டே இருக்கு. இது போன்ற அந்த கதை நிச்சயமா வாழ்ந்துட்டே இருக்கும். இதை வாழ வைக்க வேண்டிய கடமை மக்களாகிய உங்களுக்கும் இருக்கு. ஏதோ திருட்டு வேணுமா வந்து பயிர சிலவு பாக்குறது, இன்டர்நெட்ல பாக்குறது, இது போல பார்த்து இந்த சினிமா வச்சுட்டீங்கன்னா, எப்படி விவசாயி வச்சுட்டா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்களோ, அதுபோல கலைஞர்களும் மகிழ்ச்சிட்டீங்கன்னா நாளைக்கு சந்தோஷத்துக்கு இடம் இல்லாம நீங்க செத்து போயிடுவீங்க. சிரிக்கிறதுக்கு இடம் இல்லாம செத்து போயிடுங்க. இன்னைக்கு உங்களை சிரிக்க வைக்கிற ஒரே கலை சினிமா துறை தான். நீங்க வந்து 24 மணி நேரம் வந்து நீங்க டிவியில பார்த்து சிரிச்சிட்டீங்கன்னா, அது டிவிக்காரங்க உருவாக்குறது இல்ல, அதை உருவாக்குறாங்கன்னா திரைப்பட கலைஞர்கள் தான். அப்ப திரைப்பட கலையை வாழ வச்சீங்கன்னா நீங்க நாளை சிரிக்கவே முடியும். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு, வயிறார உணவு சாப்பிடறதுக்கு விவசாயத்தை, நிம்மதியா இருக்கிறதுக்கு திரைப்பட கலைஞர்கள் தேவை. இருவரையும் வாழ வைக்க வேண்டியது உங்களோட கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 வார்த்தை மட்டும் நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்துல நானும் இந்த படத்துல வந்து ஒரு அக்கா ரோல் பண்ணிருக்கேன். அதாவது ராஜஸ்தான்ல வந்து ஒட்டகங்கள் அதிகமா இருக்குன்றதுக்காக ஒட்டக பொங்கல் ஒண்ணு வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆஸ்திரேலியால கங்காறு அதிகமா இருக்குன்றதுக்காக கங்காறு பொங்கல் ஒண்ணு வைக்கிறது இல்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் விவசாயிக்கு உற்ற தோழனா இருக்க எருதுக்கு கூட மாட்டு பொங்கல் ஒண்ணு கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு விவசாய பத்தின ஒரு முழுக்க முழுக்க விவசாய பத்தி எடுத்திருக்க இந்த படத்துல இஸ்மாயில் சார் பத்தி சொல்லணும்னா, ரொம்ப எளிமையானவர். அவர் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார். இந்த படத்துல வந்து எங்களை ஒரு ஒருத்தரும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. சோ அதை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக 5-8 படத்தின் பாடல்களை பெப்சி தலைவர் அவர்கள் ஆர் கே செல்வமணி வெளியிட மேடையில் உள்ள அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள். Yeah.